எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து கிராமத்து மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மீன் வந்து ஒரு 1/4 கிலோ காண்டு குழம்பு செய்கிறதுக்கு எடுத்தாச்சு. இது வந்து சாயங்காலம் வாங்கினதா லேட்டாக வாங்கினதாக இருந்து ஃப்ரிட்ஜில் வந்து சரியாக வைக்கல. ஏன்னா இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கோங்க, இட்லி வைக்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு மண்பானையில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 வெங்காயங்கிட்ட சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெயில் ஊற்றிக்கோங்க அந்த வெங்காயத்தை. அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவைக்கேற்ப போடுங்க. ஒரு 4 வந்து குழம்பு மிளகாத்தூள் அளவு போட்டுட்டு நல்லா வந்து கிண்டு கிண்டுன்னு கிண்டி விடுங்க கரண்டியை வச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா வேகட்டும். அது வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவோடு கொஞ்சம் பெருசாக புளி எடுத்து தண்ணியில் ஊற்றி அதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. இது விருதுநகர் ஆட்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் காண்டு வந்து அந்த சிம்மில் வச்சுருங்க. அந்த சட்டியை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீனை எடுத்து வந்து ஒரு 1/4 கிலோ மீனை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் காண்டு வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அதை மூடி வச்சு எண்ணெய் தெளிஞ்சோடனே இறக்கிடுங்க. நன்றி.